ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் இன்றைய தினமானது புரட்டாசி மாதத்தினுடைய இரண்டாவது சனிக்கிழமையாக இருக்கின்றது சீக்கிரத்தில் சொந்த வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் என்று நினைப்பவர்கள் இன்றைய தினம் மறக்காமல் இந்த மூன்று பொருட்களையுமே சிவப்பு நிற துணியால் முடிஞ்சு பெருமாளுடைய பாதத்தில் வையுங்க நிச்சயமாக அந்த யோகமானது உங்களுக்கு கிடைக்கும் புரட்டாசி மாதத்தினுடைய இரண்டாவது சனிக்கிழமையாக இன்று இருப்பதனால் ரொம்பவே சக்தி வாய்ந்ததாக இருக்கின்றது சொந்த வீடு வாங்குவதற்கு உண்டான யோகத்தை நாம எப்படி ஏற்படுத்தி கொள்வது என்பதை பற்றி தான் நாம இப்பொழுது பார்க்க போகின்றோம் பெருமாளுக்கு உகந்த இந்த புரட்டாசி மாதத்துல இன்று பாத்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரம் சேர்ந்து வருகின்றது கேட்டை நட்சத்திரத்தின் அதிபதின்னு சொல்ல வராக வராகமூர்த்தி அதாவது பெருமாளுடைய அவதாரமான வராக மூர்த்தியினுடைய நட்சத்திர தினமான இன்று மிகவும் சிறப்பு நாளாக சொல்லப்படுகிறது மேலும் முருகருக்கு உகந்த சஷ்டியும் சேர்ந்து வருவதனால் இன்று ரொம்ப விசேஷமான நாளாகவே இருக்கின்றது கேட்டையில் பிறந்தவர்கள் கோட்டை கட்டி ஆழ்வார்கள் என்ற பழமொழியும் நாம கேள்விப்பட்டிருப்போம் முருகர் வழிபாடு நிச்சயமா நமக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகத்தை அள்ளி கொடுக்கும்னு சொல்லலாம் பெருமாள் வழிபாடு கோடி கோடியான பணத்தையும் நாம கொட்டி தரும் யோகமாகத்தான் இந்த மூன்று சிறப்பு அம்சங்களை கொண்டு இன்றைய தினம் வந்து இருக்கின்றது இந்த நாள்ல நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தையும் சேர்ந்து செய்தீர்கள் அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய இல்லத்தில் சீக்கிரமாக ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும்னே சொல்லலாம் பெருமாளுக்கு சனிக்கிழமை தோறும் தலிகை போடும் பழக்கம் எல்லோருக்குமே இருக்கும் அப்படி தலிகை போட்டு முடித்ததுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அதாவது மாலை நேரத்தில் நீங்கள் இந்த வழிபாடுகளையும் பரிகாரத்தையும் செய்யலாம் ஒரு சிவப்பு நிற துணியை எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் இந்த பொருட்களை எல்லாமே வச்சிருக்கணும் அதாவது பதினோரு ரூபாய் நாணயங்கள் ஒரு ரூபாய் நாணயங்களை எடுத்துக்கோங்க ஏலக்காய் மூன்று எடுத்துக்கோங்க ஒரு துண்டு பச்சை கற்பூரமோ மூன்று கிராம்புகளையும் பெருமாளிடம் வைக்கின்ற துளசி இலைகள் சிறிதளவு எடுத்து இந்த பொருளில் வச்சுக்கணும் இதை ஒரு சிறிய முடிச்சாக கட்டி பெருமாளுக்கு பாதத்தில் வச்சு நீங்க பூஜை செய்யணும் பெருமாளுக்கு இன்று தலிகை போடுபவர்கள் இந்த முடிச்சை தயார் செய்து பூஜை அறையிலேயே வைத்து கூட நீங்க வழிபாடுகளை செய்யலாம் கேட்டை நட்சத்திரத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய வராக மூர்த்தியினுடைய மந்திரத்தை இந்த நேரத்தில் நீங்க கட்டாயமா சொல்லணும் அப்படி சொல்லும் பொழுது உங்களால எவ்வளவு நேரத்துல நீங்க இந்த மந்திரத்தை சொல்ல முடியுமோ அவ்வளவு நேரம் சொல்லிக்கொண்டே இந்த வழிபாட நீங்க செய்யணும் இப்படியாக செய்யும் பொழுது உங்களுடைய கோரிக்கைகள் இறைவனிடம் வைக்கும் பொழுது சொந்தமாக வீடு நிலம் வாங்க வேண்டும் என்ற ஆசை கொண்டவர்களும் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக நல்ல பலன்களையே பெறலாம் அப்படி இல்லை என்றாலும் பூர்வீக சொத்துக்கள் எங்களிடம் இருக்கின்றது ஆனால் பெரிய இழுபறியாகவே இருக்கிறது என்று சொல்லுபவர்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படி இல்லைனாலும் ஒரு சிலருக்கு சொத்துல நிறைய வில்லங்கங்கள் இருக்கும் கைக்கு வருவதற்கே சிரமமாக இருப்பவர்களும் இந்த பரிகாரத்தையும் செய்யலாம் இப்படிப்பட்ட பரிகாரத்தை செய்யும் பொழுது கண்டிப்பா அது நல்ல பலன்களையே உங்களுக்கு கொடுக்கும் இதன் கூடவே நீங்க முருகப்பெருமானையும் நினைத்து அவருக்காக ஒரு அகல் தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்க நிச்சயமா இந்த மூன்று சக்தி வாய்ந்த நாளாக இருக்கக்கூடிய இன்றைய தினத்துல நீங்க செய்யும் பொழுது ஒரு நல்ல மாற்றத்தையே உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லலாம் வராக மூர்த்தியினுடைய திருவுருவ படம் என்னிடம் இல்லை என்பவர்கள் கூட பெருமாளுடைய படம் இருந்ததுன்னா அவருடைய பாதத்தில் வைக்கலாம் அப்படி விஷ்ணு பகவானுடைய இன்றைக்கு நீங்க தயார் செய்து வைத்திருக்கின்ற இந்த முடிச்சுகளை வந்து நீங்க ஒரு வாரம் முழுதும் பெருமாள் பாதத்திலேயே வச்சிருங்க அடுத்த வாரம் நீங்க பெருமாள் கோவிலுக்கு செல்லும் பொழுது இந்த முடிச்சுகளை எல்லாம் பிரிச்சு அதன் உள்ள இருக்கின்ற பொருட்களை எடுத்து நீங்க பெருமாளுடைய உண்டியல்ல போட்டுடலாம் அதாவது இந்த ஒரு ரூபாய் நாணயங்களை பெருமாளுடைய உண்டியல்ல போட்டு மற்ற பொருட்களை நீங்க கால் படாத இடத்துல போட்டுடுங்க இந்த பரிகாரத்தை இன்று மாலை நீங்க மறக்காம செய்து பாருங்க நிச்சயமா இந்த பரிகாரம் உங்களுக்கு மன நிறைவை கொடுப்பதோடு ஒரு நம்பிக்கை உணர்வையும் கொடுக்கும் உங்களுடைய கனவு நிச்சயமாக நிறைவேறும் கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வாழ்க வளமுடன்